இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லைம் முடியதான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ரெண்டு ஸ்லைம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எய்யோ கையா அக்காவுக்கு பிங்க் கை சிகனா போட்டேன். எனக்கு உய டாய்க்கு டைனோசாய்க்க தமிழ் வந்து நேத்தே யூஸ் பண்ணிட்டா அவனுக்கு ஸ்லைம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம எத்தனை ரூபானா இது ஒன்று 65 ருபீஸ், இது வந்து 60 ருபீஸ். பாருங்க உங்களுக்கு தெரியும். ஓகே வாங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஸ்டிக்கியாக இருக்கு. நல்லா ஸ்மூத்தாக இருக்கு, கூலிங்காக இருக்கு, பெருசாகவும் இழுக்க முடியுது. பாருங்க இழுக்கும் போதே அழகாக இருக்கு. கையிலாம் அப்படி ஒட்டுது. உள்ளக்க கிளிட்டர்லாம் போட்டதாங்க ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க இப்படி உயிர்கிட்டு உயிர்கிட்டே போகுது. இப்படி உயிர்கிட்டு பாருங்க தக்கு தக்குன்னு உயிர்க்கு. இந்த ஒருங்கும் போதே அழகா இருக்கு இந்த கிளிட்டரோட சேர்த்து. பபியா வையிட்ட இப்போ வந்து அது மேல நம்ம குட்டி குட்டி டாய்ஸ் வச்சுக்கலாம். நம்ம வந்து ரவுண்டாக பண்ணிப்போம். அதனால் நம்ம இந்த டாய்ஸ் எல்லாம் மேலே வைப்போம். இப்போ வந்து நான் மேலே லைன் வைக்கேன், வேற ஒரு கார் வைக்கேன் குட்டி கார் மாதிரி, ஒரு டைனோசர் வைக்கேன். அழகா இருக்கு. இதுமாரி நம்ம ஸ்லைம் மேல டாய்ஸை வச்சு விளையாடா சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தம்பியோட ஸ்லைமை பார்ப்போம். பாருங்க ஓகே நம்ம கீழே போட்டுப்போம். இப்போ டைனோசரம் ஐயே இதை மட்டும் நம்ம தண்ணி ஆகிட்டு ஓரமாக சுப்போம். Mm-hmm.
ஃபாட்டாக இருக்குதுன்ட்டும் இந்த டைனோசரை தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குது. பாருங்க, ஓகே நம்ம ஓய மாஸ்டர் பாருங்க. இங்கே பாருங்க மைய ஒட்டாமல் வைய கைட்டையும் ரெண்டையும் இப்படி உயகின்னு பாருங்க. உயக முடிய அழகாக இருக்கு. மைய உயர்ந்து பிடிச்சிப்போம். இப்படி ஆக பாருங்க உயகையே அழகா உங்களுக்குமா. பபுயும் ஐயி இங்கே தெரியும் ஐயா பாருங்க. ஏதோ சியாவசி இப்படி ஊர்னாக்குயா பபுய் வயும் அதான் இங்கே எதோ சா சியா ஐயா பாருங்க இப்படி உயர்கின்ட்டு சையமாய் உயர்கியே. ஓகே நம்ம கொண்டு வந்து இப்படி பண்ணி விட்டுருவோம். அவனு சாப்பிட்டா நான் பண்ணி விட்டுருக்கேன் கொண்டு கொண்டு சின்னையா. ஓகே நான் இந்த தாயிட்டுருக்கேன் நான் ஒட்டிட்டேன் விட்டுக்கேன். சிவாசியை நான் ஒட்டிக்கியேன். அட்டை வந்து சிவாஃபியை நான் இங்கே ஒட்டிக்கியேன். அதே நான் ஆயப்பன் ஒட்டிக்கியேன். அதை வந்து டாய் எட்டிருக்கேன் கொட்டிட்டேன்னா. அதை வந்து இந்த டைனோசாய் கடைசியே அதை நான் வந்து நான் இங்கே போய் ஒட்டிக்கேன். பார்க்க அழகாக இருக்கா அவன் அடிக்கா மைய பாருங்க. ஐயா அழகாக இருக்குன்னு பாருங்க. ஓகே இப்படி பாருங்க இப்படி வைக்கின்ட்டு இதோ ஒட்டி சைமியா எட்டுனா பாயசமாக ஒட்டவே ஈஸியாக இருக்கியா. அப்பா இங்கே இருக்கவே முடிய நான் சைமே வைய இப்படி இங்கே ஒட்டிக்கியா. எதுவும் நான் இப்படி தான் ஒட்டியா காய்ட்டேன். பாருங்க ஐயோ அழகாக இருக்குன்ட்டு. டாய்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அழகாக கிளியராக வந்துடுது ஸ்லைம் எல்லாம் ஒட்டாமல். பாருங்க ஐயோ அழகாக இருக்குன்ட்டு அவுண்டு சாப்பிட்டு ஒட்டுனா. அம்மா பாயங்க எனக்கு பபு வந்தது இப்படி பண்ணுவோம். எப்பயுமே உடச்சு விடியா உடச்சாவே உடையாம இருக்கு நின்றுட்டு.
இந்தமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஜாலியாக விளையாடுங்க ஸ்லைம் எடுத்து. அப்பா எங்கள் அப்போ நான் இந்த டி பண்ணுவேன் வயமாட்டது இந்த வத்தி பாருங்க. எனக்கு ஒன்று எனக்கு நான் கொண்ட கண்ணு பெய்ச கிடச்சிட்டு நெருக்கமாக வசமும் உடைய மாட்டுப்பாங்க. கொண்ட கண்ண உயர்ந்துட்டு இப்படி வயிதான் எனக்கும் பபல் வந்துருக்கு. இதே மாதிரி இங்கே பாய் அழகாக இருக்குது. பப்பிளை பார்க்கும் போதே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கடையிலேருந்து வாங்கும் போது நல்லா விளையாட சூப்பராக இருக்கும். ஆனால் விளையாட விளையாட வந்து இதுமாதிரி கடக்காயிரும் பாருங்கள். அவனுக்கு கொஞ்சம் கடக்காயிட்டு எனக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. தம்பிக்கு வந்து ஹார்டாகிட்டு ஆனாலும் விளையாடலாம். எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்பப்போ நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம்ல அப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கடையிலேருந்து வாங்குவோம்ல அந்த கலர் வேறு மாதிரி ஆயிரும், இந்த கலர் வேறு மாதிரி ஆயிரும். ஓகே நான் ஆட்டின் செட்டாக பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணி வச்சா அவன் வந்து உயிர் கயத்தா போகும். இது தீமை இருக்குது பாருங்க. எப்படி க்ரீமாக இருக்கு, அப்படியே மெல்ட் ஆகுது. ஓகே நான் இந்த டைனோசர் உயிர் செய்யேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AShivanistar சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.